ஆர் பேட் புஷ் பேனல் ஃபோன் நம்பர் வேற கொடுத்திருக்கான். பேனல் எங்க 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 இரு இரு எங்க அவனோட பயோ பாருங்க. இது இருக்கு யுஐடி இஸ்டில போய் அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன். இது கால் பண்ணவா, கால் பண்ணி ஏத்துவா அவனை பிடிச்சி. இது எங்க எங்க இருக்கு அவன் நம்பர் எங்க ஹிஸ்டரி போயிட்டேன் டீடைல்ஸ். மிஸ் பிங்கி ஓ விபி ஓ கான்டாக்ட் பேட் புஷ் ஃபார் பேனல். இரு இரு ஏய் இருடா நான் கேம்ல மைக் ஆன் பண்றேன். 431 ப்ரோ அந்த அளவுக்கு பேன் பண்ணாம வச்சிருக்கானுங்க அவன். சோ ஹாய் ஹலோ गाइस வெல்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு தன்ராஜ் கேமிங். வணக்கம் நம்ம அப்ள தன்ராஜ் கேமிங்ல இருந்து இன்னைக்கு ஒரு வெறித்தனமான வீடியோ வந்திருக்கோம். நீ வீடியோவே போட மாட்டேன் இல்லை வெறித்தனமான வீடியோ ஒரு 2 மாதமாக ஆச்சு வீடியோவே போடுறது இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் அக்காவு ஐயோ வாய்க்குள்ள ஸ்டார்டிங்கில் அக்காவை ஃபங்க்ஷன்னால வந்து வீடியோ போட முடியல. ஏற்கனவே நம்ம டெய்லிக்கு வீடியோ போடுவோம், இதில் வேறு வேலை வேறு வந்துருச்சுன்னா போட முடியுமா? இங்கே கேம் வந்து ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. சரி வந்தது சரி வந்தோமே சேனல் ஏற்கனவே செத்து போச்சு. சரி இருக்கோம் உயிரோடு இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் எடுக்கலாம், ஒரு அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாச்சு போட்டிருந்தேன். சரி அதையாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் டிவிடி ஹேக்கர்ஸ் லைனில் வரிசை கட்டி வராங்க சிஎஸ் புஷ் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் பார்க்க இதை ஹேக்கர் மாதிரியே தெரியாது, இதில் யார் ஹேக்கர்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மேட்ச் ஸ்மூத்தாக தான் போவோம், நாங்கள் ரவுண்டு அசல்ட்டாக வின் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் வைப்பாமல் பாருங்க என்னென்ன ஹேக்கு போட்டிருந்தா நான் அப்போ தாங்க தெரியுது. கடைசி ரவுண்ட் தான் வச்சு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பதில் பெல்லே கண்டிருக்கும் அதையும் அமைக்கோங்க. அம்மா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்பா அப்படிங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்பி அப்படிங்கனா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியே நம்ம இருக்கும் போதெல்லாம் யூடியூப் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க யூடியூப் எப்படி இருக்குன்னு தெரியும். சரி அதெல்லாம் விடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நானும் கேஷுவலாக பாட்டு பாட்டு தான் ஆடிட்டுருப்பேன். அது இருக்கா பார்த்தீங்களா, நோட் பண்ணிக்கோங்க. மிஸ் பிங்கின்னு இருக்கா பார்த்தீங்களா. சரி இந்த இடத்துல வந்து அடிச்சிட்டாங்க நம்ம டீம் மேட்டும் காலி இது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே தான் மேட்ச் ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. ஸோ கைஸ் நீங்கள் ஐடி சேல் பண்ணணும் ப்ளஸ் ஐடி வாங்கணும் ட்ரஸ்டடாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நானும் தினம் வந்து அந்த குரூப் நடத்துகிறோம் ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடி சேல் பண்ணணும் ப்ளஸ் ஐடி வாங்கணும் ட்ரஸ்டடாக பட்ஜெட் கம்மியில் வாங்கினா மறக்காமல் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மினை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தினம் வந்து அந்த குரூப் நடத்துகிறோம், ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கும். இதெல்லாம் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அட்மினை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அது நம்மளோட குரூப் தான். ஸோ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வருவோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேட்ச் வந்து ஸ்மூத்தாக தாங்க போயிட்டுருக்கு, ஒன்றுக்கு ஒன்று நார்மலாக போயிட்டுருக்கு. நம்மள்ட்ட வந்து புது மவுஸ் வேறு வாங்கியிருந்தோம். நம்ம அஸ்வின் போயிருக்கால கல்யாணத்துக்கு வரும்போது கிஃப்டாக மவுஸ் வாங்கிட்டு வந்தான். என் மவுஸ் லாஜிடெக் 502 வந்து நான் ஹிட்மெண்ட்டை கொடுத்துட்டேன். அந்த மவுஸ் இப்போ வந்து டெத் அடர்னு ஒன்று இருக்குது, டெத் அடர் ஒன்று அதுதான் வச்சுருக்கேன் நான், அதை வச்சு யூஸ் பண்ணுறேன். ஓரளவு ஏற்கனவே நம்ம கேம் பிளே வெறியாக இருக்கும். இந்த மவுஸ் மாற்றினால லைட்டாக தடுமாற்றம் நிறைய தடுமாற்றங்க. ஓகே சொல்ல நானும் ஸ்மூத்தாக நான் முழுக்கட்டி எஸ்வின்னு எலைட்டு ஜாலியாக ஆட்டிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருங்க, இப்போ சாப்பிட்டேன்னா ப்ரோட்டீன் வேறு சாப்பிட்டேன் அதனால் வந்து இப்படி இருக்குது. யாரெல்லாம் ஜிம் போவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அமிச்சு பண்ணுங்க. இன்றைக்கி வேறு ரெஸ்ட் டே, அதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா. சரி அந்த சேவத்துலாம் எனக்கு அடி விழுவோம். அந்த மில் ரவுண்டில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் கட்டை பண்ணி மறந்துருப்பேன், அங்கே அடி விழுவோம் இங்கே அடி விழுவோம். ஸோ ஒரு வேளை நமக்கு தான் நெட்டு பக்கு போகல நினச்சிட்டு நானும் விட்டேங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் போக போக ரவுண்டு வின் பண்ண வின் பண்ண தூக்கி வச்சாமல் இருக்கு. இந்த இடத்துல நம்ம பசங்களை அடிச்சிட்டானுங்க. நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டீம்மேட்டுக்கு ஈடுபாடு எதுவுமே கொடுக்கல நம்மங்களா. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து ட்விஸ்ட்டே இருக்குது. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மாதிரி இதுக்கு மாதிரி பாருங்கள். சில்லு சில்லு சில்லுன்னு பால் ஆக் அடிப்பா, என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டு வந்துட்டாங்க. ஒன்று ஃப்ளைங் ஆக் மட்டும் தான் போடல, மற்றபடி எல்லாமே போட்டாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப மிரட்டி விட்டுருப்பான், மிரண்டே போய்ட்டு நான். 18+ நிறையா வரும் இங்கே வாயிலேருந்து நல்ல வார்த்தை வந்தால் தான் ஆச்சரியப்படுறதுக்கு. சரி நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் நான். அந்த அளவுக்கு ஹெட்ஃபோனை போட்டு பாருங்கள் ஓகேங்களா. சரி ஓகே இதுலேருந்து கேளுங்க, எல்லாம் கதறது பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அப்படியே அஸ்வின் இங்கே ஓ பக் தான் போடுவப்போ அவனையும் அடிச்சு விடுவாங்க ஓகேங்களா. வந்து பாருங்க வீடியோ ஃபுல்லாக யார் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அதுதான் நானே வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன். இப்போ தண்டா கேம் போட்டே வாரு, லைட் ஓபன் பண்ணி தண்டா கேம் போட்டு ஸ்டெவுத்துக்கு பின்னாடி இருக்க ப்ரோ. எப்படி ப்ரோ அடிச்சான் அங்க தான் இது 150 கிடைச்சு. ஃபர்ஸ்ட் டூ டேய் கன் எடுக்கலடா நானு. எங்கிட்ட எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க.
ஒரு வால் போட்டுக்கேன் வால்க்குள்ள புல்லட் வரா நினைக்கிறேன். இந்த சைடு அடிக்கிறடா காப்பாத்தலடா. டேய் 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 இத எதுக்குடா இவங்க எதுக்குடா கேம் ஆடுறாங்க லபடி கேம் பால் எதுக்குடா கேம் ஆடுறாங்க இவங்களா என்னடா பாரு அடுத்து இருந்தா அடிக்க மாட்டானா பாரு. டேய் யாரா ஓத்தா ஏன் பொண்ணு பேர் வச்சுட்டு ஏன்டா அப்படி பண்றாங்க மங்கனி கூதியானுங்களாடா அவங்க வாயில இருந்து அசிங்கசிமா வருதுராடி. ஷார்ட் ரேஞ்சில ஏறினாவாச்சும் அடிக்கலாம் ப்ரோ ஏறவே மாட்டான் ஓகே ப்ரோ அதுக்குள்ள அடிக்கிறான் ப்ரோ இந்த செவத்துக்குள்ள வருது வால் போட்டு நிக்க வேண்டியதான் ஒரே வால் தான் அப்படியே நின்று வேண்டிதான் இருந்த வால் நானும் வேஸ்ட் பண்றேன்டா டேய் என்ன மூணு பேரு எங்கடா இருக்கவா வால் வேற இல்ல ப்ரோ வாலோட அடிப்பாம் ப்ரோ நூபு முன்னே இருக்கிற அந்த தாயொலி எடுக்க மாட்டா எடுத்தானா பேங்கு லவடே போஸ் அடிக்கேன்னு கேக்கலாம் பார்த்தேன் இந்த நம்பர் கால் பண்ணி அவனை பிடிச்சி ஏத்துங்க எடுக்க மாட்டான் சார் இரா நான் யூடியூப் ஊத்தி போயிருந்தாரு லபடிக்க பால் இரா ஒரே நிமிஷம்ரா